மீனாட்சியம்மன் கோயிலில் நிகழ்ந்த தீ விபத்து குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஹிந்து அமைப்பினர் வலியுறுத்தினர். மதுரையில் அனைத்து ஹிந்து இயக்கங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் நிகழ்ந்த தீ விபத்து குறித்து உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும், விபத்து குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிம்மக்கல் பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்று ஆட்சியரும் அறநிலையத்துறையும் ஒப்புக்கொள்ள மறுப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். மீனாட்சியம்மன் கோயிலுக்கு தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் இருப்பதால் கோயிலுக்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டியது அவசியம் என்றனர். இந்த ஆலயம் உலக அளவில் தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல் இருக்கின்றது. இந்த தீவிரவாதிகளின் அச்சுறுத்தலையும் அவர்களுடைய நெட்வொர்க்கையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு மாநில காவல்துறைக்கு தகுதி இல்லை என்று நாங்கள் உணர்கின்றோம். இதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே இதுபோன்ற சம்பவங்கள் சின்ன சின்ன அளவிலே நடந்தது, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி செய்து இதனை முழுமையான துப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு மாநில காவல்துறைக்கு தகுதி இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம். எனவே இதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். அதே போன்று சாதாரணமான மக்களை கொண்டு இதை விசாரணை நடத்தாமல் உயர்நீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையிலே இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு சம்பந்தப்பட்ட விசாரணை நடத்த வேண்டும். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.